ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான பிரபலங்களை பற்றியும் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸையும் வார வாரம் இந்த வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வரீங்க. இந்த வாரம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலிலும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக விளங்கின, பல பேருக்கு அவர் தலைவர், இன்னும் பல பேருக்கு அவர் கடவுளாக இருக்கிற எங்கள் வீட்டு பிள்ளை, வாத்தியார், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய புரட்சிகரமான பாடல்கள், கூடவே அவரை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர அன்பேவா படத்திற்காக MS விஸ்வநாதன் சார் இசையில் TM சவுந்தரராஜன் சார் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. பூமழை பொழிகிறது. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இய
இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார். இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ண பூமழை பொழிகிறது. MGR ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடு. Yeah.
கலைஞர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை கேட்கும் போதே நம்மள அறியாம ஒரு எனர்ஜி வரும். அதுதான் அவருடைய பாடல்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டீங்க சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஸ்பெஷல்ல வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஆக்சுவலி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மலையாளி. இவர் பிறந்தது ஸ்ரீலங்கால கண்டியில, பட் இவர் வளர்ந்தது எல்லாமே தமிழகத்துல தான். தந்தை இல்லாத சூழ்நிலையில இவரையும் இவருடைய அண்ணனையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம் எங்களுடைய அம்மா. குடும்பத்துடைய வறுமை காரணமாக இவரும் இவர் அண்ணனும் சின்ன வயசுலேயே ஒரு டிராமா ட்ரூப்ல நடிக்க போயிட்டாங்க. அங்கதான் இவர் நடிப்பை கத்துக்கிட்டாரு, ஆட கத்துக்கிட்டாரு, சண்டை போட கத்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராமா ட்ரூப்ல தான் அவர் கத்துக்கிட்டாரு. ஒரு இளைஞனா வளர்ந்து வந்த டைம்ல தான் 1936 சதிலீலாவதி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் இவருக்கு கிடைச்சது. இந்த சதிலீலாவதி படத்தை இயக்குனது அந்த டைம்ல ஒரு அமெரிக்கன் பார்ன் ஒரு டைரக்டர், அவர் பேரு எலிஸ் ஆர் டங்கன். அந்த டைம்ல தமிழ் படங்களை நிறைய ஃபாரின் இயக்குநர்கள்லாம் இயக்குவாங்க, ஏன்னா சினிமா அப்ப புதுசுன்ற ஒரு காரணத்தினால. அப்ப ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 14 நம்ம எம்ஜிஆர் சின்ன 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 ரோல்ல தான் நடிச்சுட்டு வந்தாராம். இவர் முதல் முதல்ல 1950 அதாவது 14 கழிச்சு தான் முதன் முதல்ல இவர் ஹீரோவா மந்திரி குமாரின்னு ஒரு படத்தில் அறிமுகமாறாரு. பட் அதுலேயும் ஒரு சூப்பர் கோஇன்சிடென்ஸ் இருந்துச்சு, என்னன்றதை தொடர்ந்து வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அரசிலங்குமாரி படத்திற்காக திரு ஜி ராமநாதனுடைய இசையில திரு டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணிப்பாரடா. சின்ன பயலே செய்தி கேளடா, அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஏந்தவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஏந்தவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்தி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே செய்தி கேளடா. வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க,
வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஆயிரம் இளவே வா, ஓர் ஆயிரம் இளவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பீ பாட பாட. ஆயிரம் இளவே வா, ஓராயிரம் இளவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பீ பாட பாட. ஆயிரம் இளவே வா, ஓராயிரம் இளவே வா. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன. இல்லை உறக்கம் ஒரே மனம் என்ன ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரே மனம் என்ன ஆசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத பொன்னினி தாராயோ. ஆயிரம் இளவே வா, ஓர் ஆயிரம் இளவே வா. நீர்மகளும் ஓ ஆடை போர்த்திருந்தாள்,
பொய்யனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றல் என்னும் காதலனின் கை விலக்க வேர்த்து நின்றாள் என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் தந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது திரு புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளுக்கு திரு கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில திரு எஸ் பி பி சார் அண்ட் பி சுஷிலாமா பாடிய அடிமை பெண் படத்திற்காக வந்த பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் வித் மீ ஆர் ஜே மிர்ச்சி செந்தில். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அவர் நடிக்க வந்து 14 வருஷம் வரைக்கும் சின்ன சின்ன ரோல்ஸ்ல தான் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன். அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வாய்ப்பு வந்து 1950 வெளிவந்த மந்திரி குமாரின்ற படத்தில் தான் அவர் கிடைச்சது. இதில் என்ன பியூட்டினா, அவர் முதன் முதல்ல நடித்த சதிலீலாவதின்ற படத்துடைய இயக்குனரான திரு எலீஸ் ஆர் டங்கன், அந்த அமெரிக்கன் பான் டைரக்டர் சொன்னேன் இல்லையா, அவர் தமிழில் கடைசியாக இயக்கின படம் இந்த மந்திரி குமாரி தானே. பட் இந்த மந்திரி குமாரி படம் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். அதற்கப்புறம் ஒரு 30-35 தமிழ் சினிமாவை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே கட்டி ஆண்டார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். திரு எம்ஜிஆர் அவர்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு அவர் சில சீக்ரெட் ஃபார்முலாஸ்லாம் அவர் வச்சுருந்தார். அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்னன்றதை அடுத்து வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குடியிருந்த கோயில் படத்திற்காக திரு எம் எஸ் விஸ்வநாதன் சார் இசையில் டி எம் சவுந்தரராஜன் சார் குழுவினர் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது உங்களுக்கு. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சீர்த்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சீர்த்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, ஆஹ ரசிகன் ஆஹ ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் ஆடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலை ஆக்கலாம் இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹ ரசிகன் ஆஹ ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே வானிலே ஒரு நிலா நேரிலே இரு நிலா காதலாம் உதை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதழ் பிழிய பிழிய தேனை
தந்தாளே கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவள் மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். சந்திரோதயம் ஒரு பெண்ணானது செந்தாமரை கண்ணானது சந்திரோதயம் ஒரு பெண்ணானது செந்தாமரை கண்ணானது பொன்னோவியம் என்று பேரானதோ என் வாசல் வழியாக வலம் வந்ததோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரையிரு கண்ணானதோ இருக்கின்ற சுகம் வாங்க தடை போடவோ
மடி மீது தலை வைத்து இழைப்பாரோ முகத்தோடு முகம் வைத்து முத்தாடவோ கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ சந்திரோதயம் படத்திற்காக வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் சார் இசையில டி எம் சவுந்தரராஜன் சார் பி சுஷிலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் எம்ஜிஆர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். இன்னைக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா ஒரு மிகப்பெரிய தலைவரா நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திரு எம்ஜிஆர் அவர்கள் த்ரூ அவுட் அவருடைய கரியர்ல ஃபாலோ பண்ண சில பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதுல கேரக்டர்ஸ் மாறும், ரோல்ஸ் மாறும், பட் சில அடிப்படையான விஷயங்கள் அவர் எல்லா படங்களையும் ஃபாலோ பண்ணியிருப்பார். குறிப்பாக அவர் பெண்களை எந்த படத்திலையுமே எங்கேயுமே இழிவுபடுத்தி பேசியிருக்கவே மாட்டார். குறிப்பாக அவருடைய அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், ரொம்ப மரியாதையோடு நடந்துப்பார். இன்ஃபேக்ட் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணுற படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட ரொம்ப அடங்கி நடப்பார், அம்மா சொல்கிற பேச்சை மறுத்து பேசவே மாட்டார். எந்த படத்துலையுமே அவர் குடிக்கிற மாதிரி காட்சிகளே வராது, எந்த படத்துலையுமே அவர் ஸ்மோக் பண்ண மாட்டார். எந்த படத்திலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஹீரோயின் தான். படங்களில் மூணு நாள் ஹீரோயின் இருந்தாலும் அந்த ஹீரோயின்ஸ் தான் இவரை ட்ரீம் பண்ணி பாடுவாங்களே ஒழிய, ஆனால் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் ஆல்வேஸ் அ ஒன் உமன் மேன் அப்படின்ற ஒரு இமேஜை தான் மெயின்டைன் பண்ணார். இப்படி அவருடைய படங்களில் அவர் ஃபாலோ பண்ண சில பிரின்சிபல்ஸ்னாலேயே மக்கள் இன்றைக்கும் அவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஈ இஸ் அ ரியல் லைஃப் ஹீரோ. அண்ட் அடுத்து பாசம் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய இன்னொரு அழகான பாடல். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் 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 எனக்காக, மலர்கள் மலர்வது
எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக இது எம்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்களெல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமது நாளை நமது நாளை நமது பாசம் என்னும் நூல் வழி வந்து பாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது நாளை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் நமதே படத்திற்காக வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் சார் இசையில டி எம் சவுந்தரராஜன் சார் எஸ்பிபி சார் இணைந்து பாடின பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
வார வாரம் வந்துட்டு இருக்கிற நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியை நீங்க ஃபாலோ பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் காலத்தில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் கிட்டத்தட்ட 136 படங்கள் நடித்தார். அவருடைய கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற படம். பட் அவர் இறந்ததுக்கப்புறம் 1991 நம்ம பாக்யராஜ் சார் அவருடைய பழைய ஃபுட்டேஜெலாம் வச்சு அவசர போலீஸ் 100 அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனார். அதே மாதிரி இன்னொரு படமும் வந்துச்சு அவருடைய பழைய ஃபுட்டேஜஸ்லாம் வச்சு. ஸோ டோட்டலாக 138 மூவிஸ் ஃபார் அ கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது. அண்ட் ரீசெண்டாக திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் படத்துடைய ஒரு சீக்வலை இப்போ எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கலங்கரை விளக்கம் படத்தில் சரோஜா தேவி மேடம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சீக்வல்லையும் சரோஜா தேவி மேடம் நடிக்கிறாங்களா? ஹவ் இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. வேற எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு, ஒரு சிறப்பு ஒருத்தருக்கு இருக்கும்னா அது திரு எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திரு கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில என் அண்ணன் படத்திற்காக திரு டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய இன்னொரு பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, பேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, பேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. திரு எம்
ஆர்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி. போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று, மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. இந்த கோலம் நாளும் காண நானும் நீயும் பங்கு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. உலகின்
உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் சார், பி சுஷீலாம, எம் எஸ் விஸ்வநாதன் சார் இசையில பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னா பல பேருக்கு நம்பிக்கை, பல பேருக்கு தன்னம்பிக்கை, பல பேருக்கு ஒரு உற்சாகம், பல பேருக்கு ஒரு ஆறுதல், பல பேருக்கு அரவணைப்பு, இப்படின்னு அவருடைய பாடல்கள் மூலமாவே எத்தனையோ மக்களை இன்ஸ்பயர் பண்ணுறவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையாலும் தன்னுடைய படங்கள் மூலமாகவும் எத்தனையோ இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அ ட்ரூ பீப்புள்ஸ் ஹீரோ அப்படின்னா அது திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அவர் இறந்தபோது கூட கிட்டத்தட்ட 13-14 பேர் துக்கம் தாங்காமல் சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது எந்த அளவுக்கு மக்களை அவர் கவர்ந்திருந்தார் அப்படின்றது நமக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண பல ரிஃபார்ம்ஸை அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டே எடுத்து நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு தீர்க்க தரிசியாக, அவ்வளோ ஒரு மக்களின் தலைவனாக வாழ்ந்து மறைந்த எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க.